அண்ணாவின் 113வது ஆண்டு பிறந்தநாள் விழாவான இன்று எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய வகையில் உண்மையான ஒரு திராவிடர் ஆட்சி, அண்ணா எந்த உணர்வோடு அரசியலுக்கு சென்று ஆட்சி அமைத்தார்களோ, அந்த அமைச்சரவையே தந்தை பெரியார் அவர்களுக்கு காணிக்கை ஆக்கினார்களோ, அதே உணர்வு கொண்ட ஒரு ஆட்சியினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இன்றைய ஆட்சி அமைந்த நிலையிலே அண்ணா அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது மற்ற பிறந்தநாள் விழாக்களை விட தனி சிறப்பு மிகுந்ததாகும். தந்தை பெரியார் பண்படுத்திய நிலத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய அடிக்கட்டுமானத்திலே மிக சிறப்பான ஒரு திராவிட கொள்கை மாளிகையை கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், அதனை கட்டி காத்து மேலும் வரிவுடனும் பொலிவுடனும் நடத்தக்கூடிய ஆற்றல் சமூக நீதிக்கான சரித்திர நாயகராக இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய அந்த பாணியிலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் MK Stalin அவர்களுடைய ஆட்சியிலே ஒப்பற்ற திராவிட கொள்கைகள் பாதுகாக்கப்படுகின்றன என்பது மட்டுமல்ல, இழந்த உரிமைகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீட் போன்ற கொடுமைகளையும் எதிர்த்து களங்காண வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் பணி ஓய்ந்ததில்லை என்று சொன்னார்கள். அது போன்ற அளவிற்கு இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைகள் நாளும் பறிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில், இந்தி திணிக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் என்றைக்கும் பெரியார் தேவைப்படுகிறார், எப்போதும் அண்ணா அமைத்த களம் தேவைப்படுகிறது, எப்போதும் கலைஞர் நின்று போராடிய அந்த நிலம் நமக்கு பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் அண்ணா பிறந்த நாளில் நாம் சூளுரை எடுக்க வேண்டும். அவர்கள் விரும்பிய ஒரு புதிய திராவிட சமுதாயத்தை, மானமும் அறிவும் உள்ள சமுதாயத்தை, அதே நேரத்திலே உரிமையுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க சூளுரைக்கும் நாளாக இந்த நாளை பார்க்கிறோம். வெறும் மகிழ்ச்சிக்குரிய நாளல்ல, காரணம் அண்ணா படமல்ல பாடம்.